நிகழ்ச்சிக்கு வருக. சமீபத்திய வளர்ச்சியில் லெபனான் படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து ஹெஸ்புல்லா தனது கொடிய வான்வழி தாக்குதலை நடத்தியதில் 4 இஸ்ரேலிய வீரர்கள் இறந்துவிட்டனர் மற்றும் 67 பேர் காயமடைந்தனர். லெபனானில் இருந்து ராக்கெட்டுகளை சரமாரியாக தாக்கியதைத் தொடர்ந்து பின்யாமினா பகுதியில் வேலை நிறுத்தம் நடந்தது. லெபனானில் இருந்து ஏவப்பட்ட 3 ட்ரோன்களில் 2 இடைமறிக்கப்பட்டது. வியாழன் அன்று பெய்ரூட்டில் 22 பேரை கொன்ற இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பதிலடியாக பின்யாமினா நகருக்கு அருகில் நடந்த இந்த தாக்குதலை ஹிஸ்புல்லா அழைத்தார். ராக்கெட் தாக்குதலுக்கு பதிலடியாக லெபனானில் உள்ள இலக்குகளை தாக்கியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. செட் ஃபோர்ட் டாட் வேலைநிறுத்தங்கள் இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையே ஒரு பரந்த மோதலுக்கான அச்சத்தை எழுப்பியுள்ளன. ஐக்கிய நாடுகள் சபை அமைதிக்கு அழைப்பு விடுத்துள்ளது மற்றும் மேலும் தீவிரமடைவதை தவிர்க்க இரு தரப்பினரையும் வலியுறுத்தியுள்ளது.